சேனல்ல சின்ன பொண்ணாக்கா இங்கிலீஷ தப்பு தப்பா ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்தாங்க फ्रेंड्स ரொம்பவே காமெடியான வேற லெவல் வீடியோ फ्रेंड्स எல்லாரும் பார்க்க மறந்துடாதீங்க நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அம்மா ஏ வடிவு சரி புமாரி அம்மா அவ என்னமா ஆச்சு அம்மா எழுந்துக்கமா ஓ சத்தி வடிவுக்கு என்னாச்சு தெரியலையா வா சீக்கிரம் ஆஸ்பத்திரி போ ஆ சரி தா உங்க யாருங்க உங்களுக்கு டாக்டர் ஏ அம்மா தான் டாக்டர் ஃபீவர் வந்து எத்தனை நாளுங்க ஆகுது இவ்ளோ ஹை ஃபீவர் ஆகுற வரைக்கும் நீங்க என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க அவ்ளோ கேர்லெஸா வந்தீங்க டாக்டர் காச்சல வந்து ஒரு நாலு நாள் இருக்க மாட்டீங்க கொஞ்சம் இடல இடல கசாயம் தான் போட்டு கொடுப்போம் எங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு நாள் பார்க்கலாம் அதுக்கு அப்புறம் நீங்க ஹாஸ்பிடல் வந்து காட்டணுமா இல்லையா டாக்டர் இப்போ என்னாச்சு இருங்கங்க ब्लड टेस्ट எடுத்தா தான் முடியும் 4 நாள் ஃபீவர் இருக்குன்னு வேற சொல்றீங்க இன்னா உங்களுக்கு ஜுரம் குறையவே இல்ல உங்களுக்கு பிரஷர் வேற ரொம்ப கம்மி ஆயிதா இப்போ மயக்க போட்டு விழுந்திருக்காங்க எது வந்தாலோ கொஞ்சம் ரெண்டு மணி கழிச்சு சொல்றோம் எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க போங்க இப்போ அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறங்க நர்ஸ் வந்து இப்போ ब्लड टेस्ट எடுப்பாங்க சரியா சரிங்க டாக்டர் வேற எந்த பிரச்சனையும் இல்லையே எல்லாமே ब्लड टेस्ट எடுத்து ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் கொஞ்சம் எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க ஓகேவா நுக்கு அவளப்படாத பூமாரி அம்மாக்கள எதுவும் ஆகாது அத டாக்டர் இப்ப இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ब्लड டெஸ்ட் எடுக்கறேன்னு சொல்லிருக்காங்கல கடவுளே என் வடிவுக்கு ஒண்ணும் ஆக கூடாது கடவுளே நல்ல சரியா இருணும் அப்பா வடிவுக்கு இப்ப எப்படி இருக்குக்கா தம்பி வேற ஒண்ணுல தம்பி பிரஷர் கொஞ்சம் வடிவுக்கு குறைய இருக்கு பத்துக்காத மயங்கி விழுந்துட்டா இப்ப டாக்டர் ஊசி போட்டுருக்காவுதுக கடவுளே கசாயம் குடிச்ச பேர் கூட கொஞ்சம் பரவலமாதனக்கா இருந்தா அக்கா நான் எவ்வளவு சொன்னேக்கா பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோ போயிட்டு வரோனே கேட்கவே மாட்டேன்டலக்கா தம்பி நான் இவ்வளவு தூரம் வடிவுக்கு மோசமா போகணும்னு நினைக்கல பத்துக ஊசில பயந்து தான் வர மாட்டேன் சரி காப்பர் டாக்டர் வேற என்ன சொன்னாங்க அம்மா ब्लड டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க மாமா அம்மா பா ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிருக்காங்க கடவுளே யா வடிவுக்கு ஒண்ணு ஆக கூடாது நான் நான் கிட்ட வந்து கேப்பேன் நீங்க கோவப்பட மாட்டீங்களே என்ன போவாரு சீ கேல அட ஒண்ணு இல்லங்க நம்ம ஹரிணிக்கு அவ லவ் பண்ண சஞ்சய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க போர்சி அவரிட்ட கிட்டத்தரமா பேசிட்டு பாத அவ இஷ்டத்துக்குலாம் நம்மளால அவன கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அவ பாக்குறதுக்கே பொறுக்கி மாதிரி இருக்கான் இங்க நம்ம வேணா அந்த பையன் கிட்ட கொஞ்சம் பேசி பாப்போம்ங்க நமக்கு அந்த பையன் நல்ல பையனா தெரிஞ்சா நம்ம ஹரிணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறலாங்க பாவங்க ஹரிணி ரொம்ப அழுதிட்டே இருக்காங்க என்ன போர்சி நீ இப்படி பேசிட்டு இருக்க அவ சின்ன பொண்ணு அவ அப்படிதான் அழுவா நீ அதெல்லாம் கண்டுக்காத நீ மட்டும் அவளுக்காக வந்து இந்த சப்போர்ட் பண்றதுக்கு பேசாத நான் செம்ம கோவம் ஆயிடுவேன் என்னங்க ப்ளீஸ் நான் கொஞ்சம் மனசு இறங்குங்கங்க பாவங்க சின்ன பொண்ணுங்க ஹரிணி போர்சி நானே ஆபீஸ்ல இருந்து பல்ல டென்ஷனோட வந்திருக்கேன் மேன் மேல என்ன கோவப்படுத்திட்டு இருக்காத போ போய் நான் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டு வை டாக்டர் வடிவுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர் ब्लड रिपोर्ट இப்பதாங்க வந்துச்சு உங்க வைஃப்க்கு டைபாய்டு வந்திருக்கு டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க டைபாய்டு காச்சலா ஆமாங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் ஒரு 5 நாளைக்கு டேப்லெட் எழுதி தரேன் அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியாயிடும் ஓகேவா சார் ஃபுட்லாம் எப்படி சார் குடுக்கலாம் கஞ்சி இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி கொடுங்கங்க ஆயில் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தண்ணில கை பண்ணாம பாத்துக்கோங்க ஓகேவா ஆ இப்பவே நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்க நான் இன்ஜெக்ஷன் போட்டதுல இப்ப இருந்து உட்கார்ந்திருக்காங்க நான் கொடுக்கிற டேப்லெட்ஸ்லாம் மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா ஆ சரிங்க டாக்டர் இது யாராச்சும் இருந்தா அவங்க கூடவே நைட் பகலும் நல்லா பாத்துக்கோங்க ஓகேவா சரிங்க டாக்டர் நாங்க பாத்துக்குறோம் என்ன மாரணி அதிசயமா எங்க வீட்டுக்கு வந்திருக்க என்ன விஷயம் அண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசறதா அண்ணி வந்தேன் என்ன விஷயமா சொல்ல நீ எங்க அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணி ஆமாக்கா எனக்கே இந்த விஷயம் காலையில தான் கா தெரியும் அவங்க அம்மா வேற நாங்க லவ் பண்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கக்கா பயங்கரமா போட்டு அடிச்சாங்க கண்டிப்பா சஞ்சிக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அண்ணி நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணனும் ப்ளீஸ் அண்ணி என்கிட்ட ஏமா சொல்லிட்டே இருக்க உங்க பூவரசி அண்ணிக்கிட்ட சொல்ல வேண்டியதானே உங்க அண்ணி சொன்னதா உங்க அண்ணா கண்டிப்பா கேட்டுவானே போங்க அண்ணி நீங்க வேற அந்த பூவரசி அண்ணிக்கிட்ட சொல்றத ஒண்ணே செவர் கிட்ட சொல்றத ஒண்ணே எங்க அண்ணிய வீட்ல யார் மதிக்கறா எங்க அம்மா எல்லாம் சுத்த கண்டுக்கவே மாட்டாங்க ஓஹோ அப்ப அந்த பூவரசிக்கு வீட்ல மரியாதை இல்லையா சரி சரி அப்ப நல்லதா போச்சு இது கிட்ட நான் பேசினா கண்டிப்பா அவ சம்மதிச்சு தான் ஆகணும் சம்மதம் வாங்க வைக்கிறேன் அண்ணி நீ ஒண்ணு கவலைப்படாதமா உங்க அண்ணன் கிட்ட நான் பேசுறேன் சரியா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி கடைசியா நான் உங்களை மட்டும் தான் நம்பி இருக்கேன் நீங்க என்ன கை விட்டுறாதீங்க அண்ணி அதெல்லாம் உன கை விட மாட்டமா ஜூலியை நம்பிட்டல இனிமே நீ கவலையே பட வேண்டாம் சரியா சரி அண்ணி அருணி நீ இனிமே கவலையே படாத அருணி எங்க அக்கா கிட்ட சொல்லிட்டால அவ இனிமே சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்கிட்ட பேசவே செய்வா உங்க பூவரசி அண்ணி மாதிரிலாம் கிடையாது பேசுறேன் பேசுறேன்னு இழுத்துட்டே இருக்க மாட்டாங்க எங்க அக்கா இன்னிக்கே பேசி நல்ல முடிவு உன்கிட்ட சொல்லுவா சரியா சரி சஞ்சய் அருணி உட்காருமா நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் வேணா அண்ணி நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு அப்புறம் லேட்டா போனா அம்மா திட்டுவாங்க அண்ணி அப்படியாமா சரி சரி பாத்து போயிட்டு வாமா சஞ்சய் வேற விட சொல்லவா ஐயோ நீங்க வேற அண்ணி அவ்வளவுதான் ஏற்கனவே என் மேல சந்தேகத்துல இருக்காங்க இப்ப சஞ்சய பார்த்தாங்க ரொம்ப காண்டாயிடுவாங்க நான் கிளம்புறேன் அண்ணி சரி மகாரணி பாத்து போயிட்டு வா பை மா சரி அண்ணி பை சஞ்சய் நான் வரேன் ஆ சரி ஹரணி பாத்து போயிட்டு வா அக்கா என்னக்கா நீ நினைச்சது நடந்துச்சு போல இருக்கு அவளே உன தேடி வந்துட்டா ஆமா சஞ்சய் இவள வச்சு தானே விஜய் ஏன் பக்கம் இழுக்க முடியும் அந்த பூவரசியை வெறுக்கணும் அதான் என்னோட பிளானே
கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும்க்கா. நான் இந்த ஹரிணியை எதுக்காக கல்யாணம் பண்றேன்? உனக்காகக்கா. நீ விஜயாத்தன் கூட நல்லா வாழணும் தான். விஜயாத்த உன்னை ஏமாத்திட்டு பூவரிசை கல்யாணம் பண்ணார்ல, அதே மாதிரி நான் இவளை ஏமாத்தினால ஏன்னு பாருக்கா. இப்ப எப்படி இருக்கு வடிவு உனக்கு? நீ இப்ப கொஞ்சம் ஊசி போட்டுட்டு வந்த பிறகு கொஞ்சம் பரவாயில்ல பாத்துடுங்க. என்ன வடிவு இப்படி மயங்கி விழுந்துட்டா? நீ மயங்கி விழுந்தா எங்களுக்கு பயமாயி போச்சு. இல்ல நீ அந்த நேரம் எப்படி வருதுன்னே ஒண்ணுமே தெரியல. தலை லேசா சுத்தனமா இருந்து அப்படியே கீழே விழுந்திருக்கேன். மா உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நாங்க ரொம்ப பயந்தே போயிட்டோமா. ஆமா ஆமா நீ எப்படி பாப்பாண்டே எனக்கு தெரியாதா? நீ என்ன நீ உங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? ஐயோ என்னால தாங்கவே முடியல. நீ ஏ அப்ப ராதா என்னமா நடிக்கிற? இந்த வடிவ அவளுக்கு இருந்தான்னா போனே. நான் நல்லாதான் இருக்கேன். நீ அழுகுற அளவுக்கு எல்லாம் எனக்கு பெரிய நோயெல்லாம் கிடையாது. என்ன டைபாய்டு காய்ச்சல் தானே? ஒரு வாரத்துல என்ன சரியாயிரும் ரெஸ்ட் எடுத்தா? நீ கவலையே படாத வடிவே, ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடு சரியா? நாங்களே எல்லா வேலையும் பாத்துக்கிறோம். அப்படியா? அப்ப எல்லா வேலையில நீங்களே பாத்துக்கிடுவீங்களா? சரி நான் 1 மாசம் ரெஸ்ட் எடுக்கேன். என்ன ராதா உன் சொல்ல ஏண்ட வனஜ பெரியமா உங்களதான் எனக்கு ரொம்ப பிடிக்கணுப்பா. நீ என்ன இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்க? வனஜண்ணே இப்ப ராதா அவளுக்கு எல்லாரையும் பிடிக்கும் போல இருக்கு. நல்ல மாறிட்ட போல இருக்க. கடவுளே வெறு பேசிட்டு இருக்காங்க. நான் வேற வடிவத்திட்ட பேசணும் பேசணும் நினைக்கிறேன். எனக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேந்தே. நான் அவங்க கிட்ட பேசாதான் எனக்கு சக்தியா தன்னை எவ்வளவு பிடிக்கும் சொல்லி அவங்க மனசு மாறதுக்கு நான் ஏதாச்சும் பண்ண முடியும். சுபி சோபியா உள்ள வா, நாங்க ரூம்ல இருக்கோம். ஆ இது வர சுபி. வந்தட்டா அந்த சோபியா. இரு வர. ஆ சோபியா. ஏ என்னடி எப்பவுமே ஏதாச்சும் வாங்குறதா வருவ? இன்னைக்கு என்ன இதை கொடுக்கிறதுக்கு வந்திருக்க? அபி உனக்கு ஏன் கோவம் வருது? அந்த பிளான் ஏதோ கொண்டு தான வந்திருக்க. முன்ன கஞ்சி வச்சு பழக்கி பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம AK Cartoon Official சேனலை